நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்? உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை விட்டால் எனக்கு வேற யார் யார் இருக்காங்க? குடிச்சு குடிச்சு குடல் வேகிறது மட்டும் இல்லாமல் நீ குடிச்சிட்டு பண்ணுற சேட்டையால் உடம்பும் வெந்து புண்ணாகுது. அந்த பொல்லாத குடி வேண்டாயா? முடியலம்மா, நீயும் அடிச்சு பார்க்குற, ஊர்க்காரங்களும் அடிச்சு பார்க்குறாங்க, என்னாலதான் குடிய மறந்து இருக்க முடியலம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த ஜென்மத்திலே நான் திருந்த கடவுள் ஒரு வழி சொல்லுவார். அப்படி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது குடிக்காம நல்ல புருஷனா உன் கூட இருப்பேன். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? கண்டிப்பா நீ குடிய மறக்கிறனால சீக்கிரம் வரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. குடிக்காதேன்னு சொன்னது ஒரு குத்தமா? குடி வெறியில அவளை அடிச்சு கொண்டு விட்டான் பாவி பய. தான தூக்குல தங்கி இப்படி தற்கொலை பண்ணிட்டானே. இந்த சாவு ஒவ்வொரு குடிகாரனுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். எவன் திருந்த போறான்? இந்த சாவுக்கு வந்த ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு தான் கும்மாள் அடிக்க போறானுங்க. எனக்கு பேரம் பிறந்திருக்கான், உங்க கையால தான் சக்கரை தண்ணி வைக்கணும். பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும் போது நான் எதுக்கு? நீங்க தான் சார் சக்கரை தண்ணியே வைக்கணும். நல்லபடியா பிறந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். முக்கியம் இல்ல, நல்லபடியா நல்ல பழக்க வழக்கத்தோட வளரணும், அதுதான் முக்கியம். குழந்தை 6 மாதம் வயிற்றில் இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால பைக் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டார். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதான் என் பிள்ளையும் அது மாதிரி குடிக்க அடிமையிடக்கூடாது. இந்த ஊர்லேயே குடிக்காத ஆள் நீங்கள் மட்டும்தான். என் குழந்தையும் உங்களை மாதிரியே நல்ல பழக்க வழக்கத்தோட வளரணும். அதனாலதான் சக்கரை தண்ணிய உங்க கையால வைக்க சொன்னேன். நம்ம ஊர்ல சரக்கு வாங்கினா தெரிஞ்சு போயிட்டுருந்தா வெளியூர் வந்தோம். இங்க பார்த்தா இவ்வளவு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச வேணா பாத்துட்டான்னா வம்பாயிடும். வேணா அடுத்த ஊருக்கு போயிடுவோம். இங்க வாங்குறவன் எவனும் இல்ல, ஆனா விக்கிறவன் நம்மளுக்கு தெரிஞ்சவனா இருக்கானே. வேணா அடுத்த ஊருக்கு போயிடுவோம். இங்கதான் கடையும் புதுசு, கல்லாவில் நிற்கிற ஆளும் புதுசு. இங்க குடுக்கிறவனை தவிர குடிக்கிறவன் எவனும் இல்லை. சரக்க வாங்கிட வேண்டியதான். வண்டிய ஓரங்கட்டு. சா வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் சரக்கு அடிக்காம இருக்க முடியே. என்ன சிவா சார் சரக்கு வாங்குறாரு? 1000 ரூபாய் சில்லறை கொடுப்பா. சில்லறை மாத்திராரா? இவராவது சரக்கு அடிக்கிறதாவது. ஒட்டுமொத்த கலெக்ஷனும் இங்கதான் இருக்க போல இருக்கு. நம்ம சரக்கு வாங்க வரும்போது தான் இவர் வெளியில ஒருத்தரும் சில்லறை கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல போய் மாட்டி விட்டுருவாரு. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. அவன் சொந்த காசுல ஏன் தான் இப்படி சூனி வச்சுக்கிறாங்களோ தெரியல. இப்படியே போனா
நாட்டில் வைன் ஷாப்பும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும், ஊர் இருக்காது. ஓகே ஓகே, எல்லாம் நல்ல நோட்டு தானா? இவன் எப்போ கிளம்பான் தெரியலையே. இந்த காசுக்கு எத்தனை பாட்டில் வருது அத்தனை கொடு. இப்படி மொத்தமாக வாங்கி குடிக்கிறானே, இவெல்லாம் எப்படி உருப்பட போகிறான்? என்ன சார், கிஃப்ட் பாக்ஸோட எங்கே கிளம்பிட்டீங்க? ஃபங்க்ஷன் ஒன்று, வெறுங்கையோட போகக்கூடாது இல்லையா? அதான் சரக்கு போடுறது முக்கியம் கிடையாது, இந்த சாக்லேட் போடுறது தான் ரொம்ப முக்கியம். மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, நாம குடிக்கலனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜோரு. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, நாம குடிக்கலனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜோரு. வாழ்க்கை ரொம்ப 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 ஜோரு. குடிக்காதவன் எங்க உண்டு, குடிக்காதவன் எங்கும் இல்ல, குடிக்காதவன் எங்கும் இல்ல. தேனம் குடிக்காதவன் எங்க உண்டு, குடிக்காதவன் எங்கும் இல்ல, குடிக்காதவன் எங்கும் இல்ல. போதையில் சமமாக பேசுறான், போதையில் சமமாக பேசுறான், போத தெளிஞ்சதும் இல்லைன்னு மழுப்புறான், போத தெளிஞ்சதும் இல்லைன்னு மழுப்புறான். அப்பெல்லாம் குடிச்சவன் கோமாளி, இப்ப குடிக்காதவன் தாண்ட கோமாளி. அப்பெல்லாம் குடிச்சவன் கோமாளி, இப்ப குடிக்காதவன் தாண்ட கோமாளி. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, நாம குடிக்கலன்னா வாழ்க்கை ரொம்ப 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 ஜோரு. ஆணும் பெண்ணும் சமமா இதுலயும் ஆச்சு, ஆணும் பெண்ணும் சமமா இதுலயும் ஆச்சு. அதனால சரக்கோட விலையேறி போச்சு, அதனால சரக்கோட விலையேறி போச்சு. கடமுடு நேரம் கருமாதிடா, கடை திறக்கும் நேரம் கச்சேரிடா. கடமுடு நேரம் கருமாதிடா, கடை திறக்கும் நேரம் கச்சேரிடா. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, நாம குடிக்கலன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜோரு. ஏறல சொம்ப வச்ச ஏறல, கடைசியா டம்ளாரையும் வச்சிட்டேன், அப்பையும் ஏறல. ஆனா சரக்கு வேலை மட்டும் கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் விலை ஏறினா போராட்டம் பண்றானுங்க, டீசல் விலை ஏறுனா போராட்டம் பண்றானுங்க, பால் விலை ஏறுனாலும் இவனுங்க போராட்டம் பண்றானுங்க. ஆனா சரக்கு விலை ஏறினா மட்டும் சத்தமே போடாம
சொத்த வித்து கூட கொடுக்கிறானுங்க. நல்ல வேலை எவனோ ஒரு புண்ணியமா நம்மள நல்லா கூலி பாட்டு விட்டோம். எப்படியோ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் வீடு ஃபுல்லா கல்லுகல்லா இருக்குது. சமர்த்தினி எங்க? சரி, இங்க தான் எங்கேயாவது படுத்திருப்பா. என்னடா இது, வயிறு முட்டை குடிச்சா இதுதான் பிரச்சனை. சரக்குன்னா ஊருக்கா போல தொட்டு நக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் இந்த ஒச்சா பிரச்சனையே வராது. சரி, கதவை திறந்து வாசலுக்கு போய் ஒச்சா இருந்துட்டு மறுபடி வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்குவோம். இல்லை, வாச ஃபுல்லாக வளவளன்னு இருக்குது. சரி, வந்த வேலையாக பார்ப்போம். இது என்ன லைட்டு கம்பமா? கம்பத்தை மட்டும் நடு வீட்டில் நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சிடறானுங்க, ஆனால் லைட்டு லைட்டாக கூட எரிய மாட்டேங்குது. அம்மா, தம்பி உற்சாந்துட்டாம்மா. டேய், பேசாமல் தூங்குங்கடா, வெளியில் மழை பெய்யுது போல இருக்கு, அதான் கூரை ஒழுகுது. இந்நேரம் உங்கள் அப்பன் குடித்த காசை மட்டும் சேர்த்து வச்சுருந்தா பெரிய அடுக்கு மடியே கட்டியிருக்கலாம். அவனும் என் பிள்ளைய குறை சொல்கிறதே இவளுக்கு வேலை. ஆகிற காரியத்தை பாரு, ஒழுகிற இடத்துல ஒரு அண்டாவை தூக்கி வை. அண்டாவை எங்கே வைக்கிறது? அதான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு குடிச்சே அழிச்சிட்டானே. அடியே, ஒரு குண்டானா தான் எடுத்து வைடி. குண்டா இருந்தால் வச்சிருக்க மாட்டேனா? எதை விட்டு வச்சா உன் பிள்ள? பேசாமல் தூங்குனி. அட பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என் மேலயே ஒண்ணுக்கு போறியா நீ? வாசல்ல உச்சா பாஜி, வீட்டுக்குள்ள போய் படுத்துக்க வேண்டியதான். பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்துட்டாக்கா போல தலைக்கு ஏறி போய் வீடு எது வாசல் எது கூட உனக்கு தெரியாம போயிடுச்சா? அண்டா வச்சு குடிச்ச, குண்டான வச்சு குடிச்ச, தாலிய வச்சு குடிச்ச, இன்னும் உனக்கு போத அடங்கலையா? நினைக்கிறவங்களாம் இப்படித்தான் அடிக்கணும். இப்ப எல்லாம் குடிக்கிறத கௌரவம் எல்லாம் நினைக்கிறானுங்க. பாருங்கடி, விளக்கமாறு வீட்டை சுத்தப்படுத்துவதுக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்தையும் எப்படி சுத்தம் படுத்துது பாரு. போடுடி, நல்லா போடு. ஏடி சிவகாமி, இந்த ஆள போட்டு ஏடி இப்படி அடிக்கிற? குடிப்பியா குடிப்பியா? ஏன் புருஷன், நான் அடிப்பேன் உதப்பேன் மிதிப்பேன், அதை கேட்க நீ யாரடி? நல்லா பாருடி, அவரே ஓன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன். எங்க மூஞ்ச காட்டு. ஆமா, வீட்டுக்குள்ள இது நமக்கு தெரியாம போச்சு. நேரம் ஏன் புருஷன் குடிச்சிட்டு எவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோன்னு தெரியலையே. பெட்ரோல நல்லா மாட்டினா. உங்களுக்கு வேற பாட்டில கிடைக்கலையா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னு போச்சு. சேஃப்டிக்கு வச்சிருந்த பெட்ரோல டேங்க்ல ஊத்துறதுக்கு இல்ல, இப்படி பண்ணிட்டீங்களே. ஓ சாரிங்க, அந்த பாட்டில பெட்ரோலை பார்த்ததும் சரக்கு பாட்டில் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் உங்களுக்கு பெட்ரோல் வாங்க வேற பாட்டில கிடைக்கலையா? ஏங்க, ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியல. நிமிந்தா வயஞ்சாப்பா தெரியுது, குனிஞ்சா எம்டி பாட்டிலா தெரியுது, அதனால வந்த மிஸ்டேக் தாங்க இது. உங்களோட சமூக திருத்தம்லாம் ஓகே, இப்ப நான் எப்படிங்க ஸ்கூலுக்கு போறது? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க? ஏன், ஸ்கூலுக்கு படிக்க மட்டும் தான் போவாங்களா என்ன? வேற எதுக்கு போவாங்க? சொல்லி கொடுக்கவும் போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார், அதுவும் தமிழ் வாத்தியார். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, எனக்கு சரக்கு அடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதான் அப்படி நடந்துகிட்ட. நான் இதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட், பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் டீச்சர் தான், கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். BA BEd English teacher-க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு.
ஓகே ஓகே. ஆனா போஸ்டிங் தான், பொண்ணும் வர மாட்டேங்குது. கவலையே படாதீங்க, உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்க நல்ல மனசுக்கு நாளைக்கே கூட கவர்மெண்ட் போஸ்டிங் வரலாம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, உங்க பேரு? என் பேர் சிவாங்க. உங்க பேரு? என் பேர் மலர். உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? 81. ஓ ஓகே. என்னடா வாயானு பொறந்துட்டு நிக்கிற? ஆமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு பொண்ணு உன் வந்து ஸ்கூல்ல விட்டு போற, என்னடா விஷயம்? ஆ, டேய், அவ உன் ஃபோன் நம்பர் கேட்டா நீ கொடுத்தல்ல? பாத்துடா, முதல்ல ஃபோன் நம்பர் தான் கேட்பாளுக, அப்புறம் சுவிட்சையே ஆஃப் பண்ணுவாளுக. உன் கண்ணத்துல யாரோ ஓங்கி பலார்னு அரைஞ்ச மாதிரி தெரியுது. நான் உன் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிருவேன். படா, அரைஞ்சாலும் அரைவான். இனிமே தேவையில்லாத கை நீட்டாத, பெட்ரோல் காசு தான் வேஸ்ட். மலர், அப்படியே நெல்லு. என்ன வந்துற? என்னன்னு சொல்லுமா? கிட்டவா, கண்ணை முடிக்கோ. என்னம்மா இது? சர்ப்ரைஸ். உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு. அம்மா, அக்காக்கு வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சோனிக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா பசிக்குதுமா, அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுமா, இன்னும் சாப்பாடு வேகல. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பசிக்குதுமா? கொஞ்சம் இருமா. இந்த அரிசி இவ்வளோ நேரம் ஆகி ஏன் வேகாம இருக்குதுன்னே தெரியல. ஒலையில அரிசி போட்டாதாம சாப்பாடு வேகும். வெறும் சுடு தண்ணில எப்படிமா சாப்பாடு வேகும்? பொறுத்ததே பொறுத்த, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. அம்மா பசிக்குதுமா? அரிசி வாங்க போன அப்பா இப்ப வந்துருவாரு. அம்மா தூக்கம் வருதுமா? சரி, படுத்துக்கம்மா. சரசு, காலையில இருந்து களை வெட்டி கொண்டு வந்த காசை இப்படி குடிச்சே அழிக்கிறியே. நீ குடிச்சு குடிச்சு செத்தா செத்து போ. என் குழந்தைய பசியால என்னால சாகடிக்க முடியாது. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. என் குழந்தைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஏதடி இதெல்லாம், 8 மணிக்கு போனா 9 மணிக்கு வந்துட்டா, ஒரு மணி நேரத்தில் எவண்டி உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். 10 ரூபா கைமாத்து கேட்டால் கூட இந்த காலத்தில் ஒருத்தன் கொடுக்க மாட்டான். உனக்கு எவண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்? புருஷன் கொடிகாரனாக இருந்தா என் கூட போயிருவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தாலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சங்க அறுத்துருவேன். யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒருவேளை சோறு கூட போட வைக்கல, உனக்கெல்லாம் எதுக்குடா குடும்பம்? குடிச்சா குடிகார நாட்ட பேசு. சரசு, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏமா கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க. கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே, போய் சேர்ந்துட்டாளா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்லையே. என் தம்பிய கொலகாரன் ஆக்கிட்டு போயிட்டாளே. ஐயோ சரசு, ஐயோ சரசு, நான் தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ரத்தம் கொடுக்க
வீடம்மா. யாரில்லை என்றாலும் வீட்டில் வேண்டும் அம்மா அம்மா. அதைவிட யாரும் பாட முடியாது பாட்டு. பாட்டில் அன்பிருக்கும், கனிவிருக்கும், பாசமும் இருக்கும். அவள் குரல் ஒன்றே போதும் வார்த்தை மறக்கும், வாழ்க்கை இனிக்கும். முதல் முதல் கேட்ட பாட்டு அது அம்மாவின் தாலாட்டு. முதல் முதல் போய் சாணி எடுத்துட்டு வந்து வாசல்ல தெளிச்சு பெருக்கி விடு, இல்லைன்னா சாணிய வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. தூங்கும் வரை கதை சொல்வாள், மனம் ஏங்காமல் தினம் பார்த்திடுவாள். குளிரும் நேரம் உறங்காமல் போர்வை போலே தான் இருப்பாள். கையீரம் செய்தாலும் உடனாடை மாற்றி தூங்க வைப்பாள். ஒரு பொழுதும் கண்களில் ஈரமாகாமல் பார்த்துக் கொள்வாள். நோய் நொடி விபத்து எது வந்தாலும் அவள் நினைவே நம் உயிர் காக்கும். உலகம் ஒன்றாய் இருக்க காரணம் அவள் தானே அம்மா அம்மா. முதல் முதல் கேட்ட பாட்டு அது அம்மாவின் தாலாட்டு. முதல் முதல் கேட்ட பாட்டு அது அம்மாவின் தாலாட்டு. பள்ளிக்கூடத்து போயிட்டு வரியா? டாடா. அத்தை நீ எங்க அடி கிளம்பிட்ட? பள்ளிக்கூடத்துக்கு. உனக்கு யாரு நோட்டு புத்தகம் துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கறது? உங்க ஆயி எப்ப லட்சக்கணக்கில் சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. உனக்கு மூணு வேலை கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயம். அது என் கூட பிறந்த தம்பிக்காகத்தான். அவன் என்ன ஜெயில இருந்து திரும்பி வந்து எனக்கு என்ன கைமாற செய்ய போறான்? அவள் அறிந்து பசி தீர்ப்பாள். தவறேதும் செய்தாலும் இப்பெல்லாம் படிச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிச்சாதான் படிக்கவே முடியும். போய் வேலையை பார். கடவுளே நேரில் வந்தாலும் அவளை கை கூப்பி கும்பிடுவான். வானத்தை விடவும் உயர்ந்தவளம்மா, பூமியை விடவும் உகந்தவளம்மா. உலகம் ஒன்றாய் இருக்க காரணம் அவள் தானே அம்மா அம்மா. முதல் முதல் கேட்ட பாட்டு அது அம்மாவின் தாலாட்டு. முதல் முதல் கேட்ட பாட்டு அது அம்மாவின் தாலாட்டு. அதை விட யாரும் பாட முடியாது பாட்டு. அதை விட யாரும் பாட முடியாது பாட்டு. பாட்டில் அன்பிருக்கும், கனிவிருக்கும். எதுக்கு நிக்கிற? என்ன பசிக்குதா? பணம் ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு பணம் வேணாம், படிப்புதான் வேணும். என்ன உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பீங்களா? பள்ளிக்கூடம் முடிஞ்சோனே சாயங்காலத்து மேல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் எனக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நானும் உங்களை மாதிரி பெரிய டீச்சர் ஆகணும். உங்க அப்பா அம்மா யாருமா? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. பேர் என்னம்மா? மலர். நீ எங்க வீட்டிலேயே தங்கி படிக்கிறியா? உங்க பேரு என்ன? என் பேரு சரஸ்வதி. எங்க அம்மா பேரும் சரஸ்வதி தான். அப்ப இனிமே என்னையும் அம்மானே கூப்பிடு. சரி. யாரில்லை என்றாலும் வீட்டில் வேண்டும் அம்மா அம்மா.
சார் வணக்கம் சார், மலர்னு ஒரு பொண்ணு நியூ அப்பாயின்மெண்ட்டா, உங்களை பார்க்க வெயிட் பண்ணிருக்காங்க, வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. தேங்க்யூ சார். வாமா உட்கார் உட்கார் சார், இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த பள்ளி வந்து முதல்ல தொடக்கப்பள்ளியாக தான் இருந்துச்சு, இப்போது கல்லூரியாகவும் பல்கலைக்கழகமாகவும் மாறணும்னா உண்மையான உங்களை மாதிரி இளைய தலைமுறைகளால் தான் அதை மாற்ற முடியும். நீங்களெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவணும். பெஸ்ட் ஆஃப் லக். இதுதான் நம்ம சிவா சார் வீடு. சார் ஒருத்தருக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? ஏமா இது தெரியாதா? தெரியாது. சிவாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தான் செட்டில் ஆக போகிறான், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு. என்ன சிவா சரிதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்லுமா? இந்தாங்க குடிங்க. என்ன குடிங்க சார்? எடுத்துக்கோங்க. ஸ்டாப். என்னடா சிவா, மாடி விட்டு பையன் ஸ்டாப்னு சொல்லிட்டு போறான். என்னடா சிவா, ஊறுகாய் தட்டுக்கிட்ட கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. மாமா என்ன பண்றீங்க? கூல்ட்ரிங்க் சாப்பிடுறேன். ஊறுகாய் சொட்டு கேட்டுதான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? ஆமா ஆமா. சரி நல்லா சாப்பிடுங்க. ஓ அதுவா? ஒரு நாள் பழைய காஞ்சி டம்ளர்ல ஊத்தி ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்போது அதை பார்த்துருக்கான் அவன், அதான் கேட்கறான். அதான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டாவது சரக்க குடிக்கிறதாவது. டீச்சர் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் அநியாயத்துக்கு நல்லவன். பச்சை தண்ணியே பார்த்து பார்த்தா குடிப்பான பாத்துவாங்களா? குழந்தை கணக்கு கூட இல்ல. குழந்தை இல்ல, இவர் தேட போறாராம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழ் வார்த்தையால அவரை தூக்கிட்டாரு. இவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி குழந்தை தெரிஞ்சது? தம்பி தண்ணீர் முழுகிறதுனா அது வாஜியர் தம்பி தான். இவரை விட்டா இந்த ஊர்லயே வேற ஆளே கிடையாது. சாப்பிடு. அங்க எடுத்துட்டா? யோ ஏய் கம்மு டேய், வாங்க ஏய், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நீ கொஞ்சம் சாப்பிடுற. யோ வாயா, யோ வாயா. சிவா வாடா வா. என்னடா சிவா,
என்ன சிவா, மொட்டை மாடியில தனியா உனக்காக பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் கேக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத, நீ குடிக்க மாட்டேன்னு தெரியும்பா. இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுடைய மனசுலயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன், காதுகுத்து, கல்யாணம் இப்படிப்பட்ட சமயங்கள்ல பார்ட்டி நடக்கும் போது நம்மள யாராவது வலுக்கட்டாயப்படுத்தி குடிக்க கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு மனசு துடியா துடிக்கும், தவிக்கும், ஹார்ட் படபடபடபடன்னு அடிக்கும். அப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்து அத நான் புரிஞ்சிக்காம இருந்தா அது நான் நம்ம நட்புக்கே செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அதனால உனக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ஒரு மினி பீர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? அட என்னப்பா முறைக்கிற, பீர் சாப்பிட்டா ஒண்ணுக்கா தானே போது. இப்ப நீ ஒண்ணு போயிடுவ, மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு மட்டும் கேடில்ல, நல்ல நட்புக்கு அன்புக்கு காதலுக்கு நல்ல உறவுக்கும் கேடுதான். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விட்டு போறேன், இல்லாட்டி மண்டையை உடைச்சிருப்பேன். சாப்பாட்டுக்கு வாங்கின காசை கூட மெதுவா கொடுத்துடலாம், ஆனா சரக்குக்கு வாங்கின காசை அப்பப்ப செட்டில் பண்ணிடணும். இந்த கவர்மெண்ட் 1st மட்டும் சம்பளத்தை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 29 நாளும் நம்மள கையேந்த வச்சிருது. என்ன செய்யறது, நம்ம பொழப்பு அப்படி. இதுதான் குப்புசாமி அண்ணன் வீடா, இவ்வளவு பெருசா இருக்குது. வீட்டுல யாருமே இல்லையா அண்ணா? குப்புசாமி அண்ணா, குப்புசாமி அண்ணா, வீடு திறந்துருக்கு, வீட்டுல யாருமே இல்லையா? இது 47 நம்பர் வீடு தானே? ஆமா, இது 47 நம்பர் வீடு தான். வட்டிக்கு கடன் கொடுக்கற ஃபைனான்ஸ் கம்பெனி குப்புசாமி அண்ணன் வீடு தானே இது? ஆமா, அதே குப்புசாமி அண்ணன் வீடு தான் இது. மீச கூட பெருசா வச்சிருப்பாரு, அந்த குப்புசாமி அண்ணன் வீடு தானே? வெளியில வந்து பேச மாட்டீங்களா? நான் தான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன்ல, எப்படி வெளியே? நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கியா? சரிதான் சரிதான். ஏமா, குப்புசாமி அண்ணன் இவ்வளவு நேரம் கழிச்சு வருவாரு? எப்படியும் 1 மணி நேரம். ஓ, என்னது, 1 மணி நேரம் ஆகுமா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏமா, வரட்டுமா? சரி, 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரட்டுமாவா? யார கேளுங்க சார், இந்த நாயத்தை, இந்த பொறுக்கி ராஸ்கல் பாத்ரூம்ல குளிச்சிட்டு நான் சொல்றேன்ல கேளு. ஐயோ, நீலுமா, நீ உள்ள போ, நீ உள்ள போ, நீ உள்ள போமா. சார், உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன், இல்லன்னா இவனே கொல்லி கொடுத்துற பெண்ணுக்கு கையிலாம பண்ணிடுவேன். கட்டிக்கிட்டனே, யார்கிட்ட என்ன வார்த்தை கேக்குறே? யார பார்த்து வரட்டுமான்னு கேட்டே. என்னடா பண்ண, ஒருக்கி போயிட்டு வரட்டுமான்னு கேக்கிறதுக்கு பதில யதார்த்தமா வரட்டுமான்னு கேட்டேன்டா. அதுக்கு இந்த மொத்தம். சரி, அப்ப நான் வரட்டுமா? டேய், வண்டி எங்கடா பாத்து ஓட்டுற? வழி விடு. நீயா? அன்னைக்கு குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டுனதுனால என்னைய போலீஸ்ல மாட்டி விட்ட, இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் ஆட்டோ ஓட்டுறேன், எவங்கிட்ட மாட்டி விடுவ? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கல? சிவா, இங்க பாருங்க. சிவா, என்ன கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா?
விளையாடுங்க விளையாடுங்க. இதோ வரேன் வரேன். எதுவுமே காலி எப்படி நான் அடிச்சதப்படி? என்னது நான் அடிச்சதப்படி? வயிற்றுல இருக்கிற சுருக்கத்தை பத்தி எவனாவது கவலைப்படுறானா? எல்லாத்தையும் சாப்பிடு. ஏன்பா இவ்வளவு நல்ல மனசுக்காரனா இருக்கியே, குடிச்சு குடிச்சு உடம்பு ஏன்பா அப்படி கெடுத்துக்கிற? அதெல்லாம் பாத்துக்கிறேன். வேட்டி அவருதா பாட்டி? வேட்டி என்னது சொன்னா கேளப்பா, வேட்டி அவருது. வேட்டி அவருதா வேட்டி மட்டும் சரியா? இது கள்ளக்குறிச்சியிலேயே பெரிய கடையில எடுத்தது. இது எங்க மாமனார் கருமாதிக்கு வந்தது. என்ன சொல்ற? நீ கட்டிக்கிற வேட்டி அவருதடா. ஏய் பாட்டி, நான் கட்டிருக்க வேட்டி என்னதான்? எருமை மாடு, நீ கட்டிருக்க வேட்டி அவருதா? டேய் வா வேட்டி அவருதுடா. ஏய் யா வேட்டி ஏடி அவர் வேட்டின்றா? என்னது கூட்டம் இதுவரைதான் நம்மளுக்கு? என்ன நம்மளுக்கு ஒரு மேட்டர் கழிச்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. வாடா கரெக்டா வந்துட்டியா? இன்னார வீடியோ எடுத்து என் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிருப்பியே? அத அனுப்பி 3 செகண்ட் ஆயிடுச்சே. ஏண்டா சிவா, வாட்ஸ்அப்ப விட ஃபாஸ்டா இருக்கேடா. தம்பி எனக்கு அப்படியே பார்வார்டு பண்ணுப்பா. இதோ பண்ணிடுறேன். பாட்டி வாழ்க்கையே போன காலத்துல உனக்கு வாட்ஸ்அப் கேக்குதா? டேய் என்னடா ஆச்சு? வேட்டி அவுந்துடுச்சு. கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகணும். அப்படியா? நீங்க எங்க போறீங்க? எங்க அப்பா அம்மா பாக்க ஊருக்கு போறேன். ஓ நல்ல வேளை, சரியான நேரத்துல என்ன காப்பாத்திட்டீங்க. நானா காப்பாத்துனே? இல்லாட்டி என் வாழ்க்கை போயிருக்கும்.
அங்கதான் எனக்கு வாழ்க்கையே கிடைச்சது. எதுக்கு ஊருக்கு போறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேங்க, அதை பத்தி பேசதான் ஊருக்கு போறேன். ஓஹோ, டேய் குழந்தைய கொஞ்சம் பிடிங்க கொடுங்க. ஏமா, குழந்தைக்கு சொட்டு மருந்து போட தானே வந்த? ஆமா. சரி போட்டுரு. இது எப்ப நடந்துச்சு? இங்கே பாருங்கடி. இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னது, நான் ஒன்றும் பண்ணலையே. நடிக்காதீங்க. எதர்ச்சி நடந்த சம்பவத்தை ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் போட்டது நீங்க தானே? எங்க மலர், நான் அதை பண்ணல. நீங்க பண்ணாம அப்புறம் அப்பா பண்ணாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை என்ன பண்றேன் பாரு. ஏங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்ன நம்புங்க. காலையிலேருந்து 108 ஃபோனு, இதை பாருங்க, தினத்தந்தில போட்டிருக்கான், தினகரன்ல போட்டிருக்கான், தினமலர்லையும் போட்டிருக்கான், தினமணியில கூட கடைசியில போட்டிருக்கான். ஆனா சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இத பாருங்க, உங்களை நான் நம்பணும்னா எதிர்ச்சியா நடந்தத உண்மையாக்கணும். ஒன்னும் புரியலையே. இப்ப புரியும் பாரு மக்கு மக்கு. அடுத்த வருஷம் நம்ம குழந்தைக்கு உண்மையாவ போலியோ சொட்டு மருந்து போடணும். புரிஞ்சுதா? அப்பாடா, புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இவ சரக்குனாலே முறுக்கிப்பா, நம்மளுக்கு சாதாரண முறுக்கு பார்த்தாலே சரக்கு தான் ஞாபகம் வரும். சரி சமாளிப்போம். தமிழ் சார்க்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் எப்படா கல்யாணம் ஆச்சு? அவங்களோட குழந்தைக்கு சொட்டு மருந்து போற மாதிரி எல்லாம் பேப்பர்லயும் விளம்பரம் வந்திருக்கேன். டேய், அது அவங்களோட குழந்தை இல்லடா, வேற ஒருத்தங்களோட குழந்தை. ஆனாலும் அதுல ஒரு உண்மை பதஞ்சிருக்குடா. என்னடா அந்த உண்மை? அதான் பதஞ்சிருக்குன்னு சொல்றால, அது ஏன் நோண்டி நோண்டி கேக்குற? இப்பவே இப்பவே செத்து போறண்டி, உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு போதக்கீரிய? எப்போ வேணாலும் செத்து போறண்டி, உன் கண்ணுக்குள்ள என்ன வச்சு ஏறிக்கீரிய? கண்ணாடி உன் முகம் பார்க்கும், கால் கொலுசு உன் சிரிப்பை ரசிக்கும், கடலலை இடைத்தோட நினைக்கும், வானிலவுக்கே உன் முகத்தை பிடிக்கும் பிடிக்கும். இப்பவே இப்பவே செத்து போறண்டி, உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு போதக்கீரியா? எப்போ வேணாலும் செத்து போறண்டி, உன் கண்ணுக்குள்ள என்ன வச்சு ஏறிக்கீரியா? சம 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 sama sama sam 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 sama sama sam 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 sama sama sam 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 sama sama 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 sama
போதக்கீரியா எப்போ வேணாலும் செத்து போறண்டி உன் கண்ணுக்குள்ள என்ன வச்சு ஏறிக்கீரியா. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி ஒரு பெரிய வீடா கட்டி சந்தோஷமா இருக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வீடா கட்டிட்டு சந்தோஷமா இருக்கணும்? இப்பயே சந்தோஷமா இருந்துருவோம். மாட்டிக்கிட்டு தவிக்குதடி, சிறுத்த ஒண்ணு மானுக்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிக்குதடி. அழகுல மயங்கிதா இந்த உலகம் சுத்துதடி, மயங்கிதா உன்னையே நாட்கள் ஓடுதடி ஓடுதடி ஓடுதடி. இப்பவே இப்பவே செத்து போறண்டி உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு போதக்கீரியா. எப்போ வேணாலும் செத்து போறண்டி உன் கண்ணுக்குள்ள என்ன வச்சு ஏறிக்கீரியா. இவ வேற புசுக்குன்னு அடுத்த வருஷமே புள்ளைய பெத்துக்கிட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டலாம்னு சொல்லிட்டா. அவளோ சரக்கடிக்கிறவங்க கூட வாழ மாட்டா, நம்மளோ சரக்கடிக்காம வாழ மாட்டோம். மது போதையை மறப்பது எப்படின்னு ஏதாவது புத்தகம் இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்த முயற்சி பண்ணலாமே. அண்ணம்மாவன வளமா யோசிக்கிற, கணக்கு தெரியல சித்தப்பா, தான் யோசிக்கிறேன். உனக்கே தெரியலையா? எங்க கூட கழித்தல் கழித்தல் கணக்கு உனக்கு தெரியாதா? தெரியல. இங்க பார், 45ல 20ல கழிக்கணும், இது கூட உனக்கு தெரியாதா? இதா பாரா, பேனா கொடு. 45ல 27ல கழிக்கணும், ஓகேவா? 5ல 7 போகுமா? போகாது. போகாது. அதனால பக்கத்துல 4 இருக்குதா, 4ல இருந்து 1 கடை வாங்குறோம். 4ல கடை வாங்கினா 15, 15ல 7 போனால் எவ்வளோ? 8. 3ல 2 போனால் எவ்வளோ? 1. அவ்வளோதான் கணக்கு. இந்த புடி புடுங்க, ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் போட்ட கணக்கு தப்பு. எப்படி? 5ல 7 போகாதுன்னு பக்கத்துல ஒன்னு கடை வாங்கினீங்களா? ஆமா. அத திருப்பி குடித்தீங்களா? அப்ப கணக்கு தப்பு தானா? டேய் அவர் பியூண்டா, கணக்கு தப்பு தப்பா தான் போடுவாரு. ஹாய் மூடு. இப்படி எல்லாம் கூட யோசிக்கிறாங்களா? என்னடா பங்காளி மவன, என்ன பண்ற? சாப்பிடறியா? சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும்பா. ஆய் நிறுத்துறா, வெட்ட வெளியில் உச்சா போன, அதுவே சுற்றுப்புற சூழலுக்கு சுகாதார கேடு. ஆ, தொட்டி நிறையா தண்ணி இருந்ததில்ல,
அதில் கையை கழுவிட்டு சோத்தில் கையை வைக்க வேண்டியது தானே, அப்படியே வந்து கையை வைக்கிறா, அது உடம்புக்கு கேடு தானே. நான் என்னவா கொஞ்சம் மணியை பிடிச்சி உச்சாருந்தேன், ஏன் கொஞ்சம் மணியை பிடிச்சி தானே உச்சாருந்தேன். நீ எப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பா, நீ பிடிச்சாலும் பிடிப்படா பிள்ளையாடானே, அவனை விட இவன் யமகாதகனாக இருக்கான். போடா இது உனக்கு தேவையோ? அந்த பையனாவது வெட்டை வெளியில தான் உச்சா போனான், ஆனா நீ நட்ட நடு ராத்திரி இல்ல அடுத்தவன் வீட்டுக்குள்ள புகுந்து அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி மேல உச்சா போன. உனக்கு அந்த பையன் எவ்வளவோ தேவலாம், நீ வந்து அவனுக்கு புத்திமதி சொல்றியா? உன்ன அதுக்கு ஏன்டி மேக்கப் எல்லாம் போட்டு வந்து அடிக்கிற? இன்னும் கொழுப்பு அடங்கலையா? உன் கையால உடனே நீ அடங்க பாருங்க. உட்கார்ற வெங்கடேசா, வழக்கமா நடக்கிறது தானே இது? ஆமா ஆமா. என்ன திட்டு திட்டா, இனிமேல் இந்த கருமம் பிடிச்ச சரக்கை குடிக்கவே கூடாதுப்பா. சரி, பச்சை தண்ணியாவது குடிக்கலாம், தாகமா இருக்குது. இனிமே எந்த தண்ணியும் குடிக்கூடாது. சுத்தி சுத்தி வந்து நிக்கிற நீ என்ன சூறாவளியா? நான் சூறாவளி இல்லடா, சுனாமி. லைப்ரரி புத்தகத்துல போட்டிருந்த நாட்டு வைத்தியர் வீடு இதுதான். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. நான் தான் நாட்டு வைத்தியர் நடராசன், சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடிபோதைக்கு அடிமையாயிட்டான். நோயாளி இல்லாம வைத்தியம் பார்க்க முடியாது, நீங்க உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு வாங்க. இல்ல, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதான் கூச்சப்பட்டா எப்படி? நானும் ஒரு காலத்துல குடிகாரன் தான், ஆனா கூச்சப்படாம நோயாளியா இங்க வந்து நின்ன இன்னைக்கு வைத்தியரா உட்கார்ந்து இருக்க. தம்பி இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டுமொத்த குடிகாரனும் உள்ள ஒரு டஜ வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ. ஒன்னு பூட்ட கேசு, இவனுவோ 24 மணி நேரமும் போதையில இருப்பானுவோ, சமூகத்தை பத்தியோ சாவு பத்தியோ கவலையே இல்லாதவனுவோ. ரெண்டு சைக்கோ குடி, இவனுங்களும் 24 மணி நேரமும் குடிப்பானுவோ. ஆனா டெரர், ஒரு குவாட்டருக்காக 100 கொலை கூட பண்ணுவானுவோ. மூணு டைமிங் குடி, இவனுங்க எப்படின்னா செல்போன்ல அலாரம் செட் பண்ண மாதிரி உடம்புல உள்ள செல்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோன்னு அரிக்கும். அது மாதிரி நேரத்துல கை இப்படி 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 நடுங்கும். அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏவன் கை கால உழுந்தாவது குடிச்சே தீருவானுங்க. நாகரீகம் வருது. 4 நாகரீக குடி, இவனுங்க எப்படின்னா கல்யாணம், காதுகுத்து, பார்ட்டி இப்படி ஃபங்க்ஷன் வந்தா மட்டும் குடிப்பானுங்க. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஆளுங்க தான். 5 ஒண்டி குடி, இவனுங்க எப்படின்னா பாக்குறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பானுங்க, ஊர் உலகத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தெரிவானுங்க. இவன மாதிரி ஆளுங்க ரோட்ல வச்சு குடிக்க மாட்டானுங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு சரக்கடிப்பானுங்க. ஆனா விஷயம் கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம பாத்துக்குவானுங்க. 6 ஓசி குடி, இவனுங்க ரொம்ப உஷாரான ஆளுங்க, கை நிறைய ஏடிஎம் கார்டு, பை நிறையா பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் 10 பைசா செலவு பண்ண மாட்டானுவோ. அடுத்தவன் காசை ஆட்டைய போட்டு அவன் காசுலயே சரக்கடிச்சிட்டு அவன் மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துட்டு போயிடுவானுங்க. 7 காரிய குடி, இவனுங்க எப்படின்னா இவனுங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அடுத்தவனுக்கு அவன் கேட்காமலேயே சரக்கு வாங்கி கொடுப்பானுங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் அவனும் குடிப்பான். ஆனா காரியம் முடிஞ்சது,
அடுத்தவனுக்கு உசுரே போவதுன்னாலும் வாட்டர் பாக்கெட்டு கூட வாங்கி அவன் வாயில ஊத்த மாட்டான். குடி இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, சரக்க மோட்டார் பம்பு செட்டு வச்சு இறைச்சி கொடுத்தாலும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போதை ஏறவே இல்லைன்னு சொல்லுவானுக்கு. இவனுங்களை வளர விட்டா ஊர இல்ல இல்ல உலகத்தையே வித்து குடிச்சாலும் குடிச்சிருவானுங்க. ஒம்பாதே குசும்பு குடி, இவனுங்க எப்படின்னா முதல்ல குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் எப்பயாச்சும் பீர் மட்டும் குடிப்பேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹார்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க கூட உட்காந்து ஒரே ஒரு தடவை குடிச்சோம் ஒயின் ஷாப்புக்கே தண்ணி தட்டுப்பாடு வந்துடும். பத்து கான்ட்ராக்ட் குடி, இவனுங்க எப்படின்னா காலையில 10 மணிக்கெல்லாம் டிப் டாப்பா ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி ஒயின் ஷாப்புக்குள்ள போயிடுவானுங்க. ராத்திரி கடை 10 மணிக்கு மூடனத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவானுங்க. மார்க்கெட்ல எந்த புது சரக்கு வந்தாலும் முதல்ல பதம் பார்க்கறது இவனுங்க தான். 11 காரணக்குடி. சார், காரணக்குடி பத்தி முன்னிலே சொல்றீங்க சார். தம்பி, கன்பீஸ் பண்ணிக்க கூடாது, அது காரியக்குடி, இது காரணக்குடி. இவனுங்க எப்படின்னா முதல்லயே குடிக்கணும்னு மைண்டில் பிக்ஸ் பண்ணிடுவானுங்க. ஆனால் அதுக்காக உட்காந்து ஒரு காரணத்தை தேடுவானுங்க. தாத்தா செத்துட்டாரு, காக்கா செத்து போச்சுன்னு மொக்க காரணத்தை சொல்லி குடிக்க கமிட் ஆயிடுவானுங்க. 12 கம்பெனி குடி, இவனுங்க எப்படின்னா எப்போதும் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இவனுங்க கிட்ட சிக்குனா குடிக்காதவனை கூட குளிப்பாட்டி விட்டுருவானுங்க. எப்பேற்பட்ட கேடுகட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தனியா போய் தற்கொலை பண்ணிட்டாலும் பண்ணிப்பானே தவிர தனியா மட்டும் சரக்கடிக்கவே மாட்டான். சரி, இதுல ஃப்ரெண்டு எந்த குடி? ஒண்டி குடி. அப்பவே நினைச்சேன் நண்ப ஒண்டி குடியாதான் இருப்பாருன்னு. இந்த கஷாயத்தை உன் நண்பனை மூணு வேளையும் ரெண்டு கரண்டி சாப்பிட்டு சாப்பிட சொல்லு. தம்பி, சாப்பிட்டுனதும் சரக்க நினைச்சுக்காத, சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட சொன்னேன். இதை தொடர்ந்து 3 மாசம் சாப்பிட்டா உன் நண்பர் குடிய மறந்துடுவார். இந்தாக்க. சரி சரி, போயிட்டு வா. வண்டியில் வந்தீங்களா? பானை பத்திரம் தம்பி. எப்படியோ இந்த காலத்து இளைஞர்கள் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைச்ச மாதிரி குடி போதையிலிருந்து விடுபட்டா சந்தோஷம். எல்லா குடியும் பத்தி வைத்தியர் இவ்வளவு விலாவரியா சொல்றாரு, இவரு என்ன குடியா இருந்திருப்பாரு? கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு கொட்டதடா. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பாத்துக்கலாம், சொல்லலாமா வேண்டாமா? நம்ம சரக்கடிக்கிற விஷயத்த சொல்லிட்டு பேசாம இவகிட்ட இருந்து விலகிடலாமா, இல்ல உண்மைய சொல்லி இனிமே குடிக்க மாட்டேன்னு ஒத்துக்க வைக்கலாமா? எங்கள் அம்மா அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கும் சம்மதம்தான், ஆனால் ஒரு கண்டிஷன். கேட்குறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்திருந்தா இப்போவே சொல்லிடுங்க, நம்ம விலகிடலாம். என்னோட லட்சியமே குடிப்பழக்கம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்ட். ஆனால் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்போவுமே குடிப்பழக்கம் இருந்திருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு சம்மதம்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? என்னமோ சக்கரை பொங்கலை சாப்பிடுன்னு சொல்லி கை நீட்டுற மாதிரி நீட்டுறாளே,
ஆயிரம் பொய்யா சொல்ல போறோம், ஒரு பொய் தானே. கல்யாணம் நடக்கட்டும். செஞ்சிடலாம் ஹார்ட் டிஸ்க் இல்ல லைஃப் நாம டவுன்லோட் பண்ணிடலாம். இங்கிலீஷுக்கு தமிழ் மேல காதல் வந்திருச்சு, புதுராக பொருந்தாச்சு, ஏபிசிடி அவோட ஜோடி சேர்ந்திருச்சு, புது பாட்டு கிடைச்சாச்சு. ஐயோ, இவையே அங்க போறா? அழுகுறதுக்கு ஆயிரம் இடம் இருக்கே. ஐயோ ஐயோ, அடிமடியில கைய வைக்கிறாளே. நீ குடிக்க மாட்ட. சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் மலர். நீ குடிக்க மாட்ட. அப்படி என்ன இதானா? இது சத்துட்டானிக் மலர். இது குடிச்சா முதலருவில் சந்தோஷமா இருக்கலான்னு என் ஃப்ரெண்ட் ரவி தான் வாங்கி கொடுத்தான். என் முகத்திலேயே முழிக்காத. என் வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாம் நாசமா போச்சு. எதுவும் பேசாத. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதுவே நடந்துருச்சு. படிச்சு படிச்சு சொன்ன, சத்தியம் எல்லாம் பண்ணினியே, தெரிஞ்சே நம்ம வச்சு கழுத்த அறுத்துட்டியே. அழுவாத, நான் சொல்றத கேளு. மரியாதை வெளியே போடு, போகலையே. அவ்வளவுதானா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு செருப்பு பிஞ்சிடு, போகலையே. ஐயோ, போ உட்டா கடிச்சு கொதறிடுவா போல தெரியுது. போகலையே, போ. ஏவா, நம்மளுக்கு இது தேவைதான். குடிய மறக்க தான் முடியல, மறைக்கவா தெரிஞ்சிருக்கணும். அடி மேல அடி விழுந்தா அம்மி அது தாங்கும், பாம்பாய் போனது நெற்றி குங்குமம் இப்போ மூற்று புள்ளியானது, கல்யாண சேலைக்காரு வேலை முள்ள குத்துது, கால் வீரல் மெட்டி இப்ப கருந்தேளா கொட்டுதே. அடி மேல அடி விழுந்தா அம்மி அதை தாங்கும், இடி மேல இடி விழுந்தா என் நெஞ்சம் தாங்குமா, நெஞ்சம் தாங்குமா. அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்ட? ஆமா. என்ன இப்போ எச்எம் கிட்ட ஒரு மாசம் லீவ் வாங்கி இருந்தப்பல லீவ கேன்சல் பண்ணிட்டேன்.
நம்பிக்கை துரோகம் தாங்கிடும் மனசு, நம்பிக்கையே துரோகம் தாங்குமா மனசு, வாழ்க்கையில் துயரம் தாங்கிடும் இதயம், வாழ்க்கையே துயரம் தாங்குமா இதயம், என்னென்றால் இங்கு பெரும் சோகங்கள் தானும், என் கண்ணில் நாள் தோறும் கண்ணீர் மயம் வேணும், என்றால் இங்கு பெரும் சோகங்கள் தானோ, அடி மேல அடி விழுந்தா அம்மி அதை தாங்கோ, இடி மேல இடி விழுந்தா என் நெஞ்சம் தாங்குமா, நெஞ்சம் தாங்குமா. புயலே நிலை என்றால் எனக்கேது அமைதி, இரவு ஒன்று வந்தால் பகல் ஒன்று உண்டு, என் வாழ்வில் ஏனோ விடியலே இல்லை, என் தோட்டப்பூக்கள் என்றும் நெருப்பானதேனும், கடவுளுக்கு என் மீது நெருப்பானதேனும், என் தோட்டப்பூக்கள் என்றும் நெருப்பானதேனோ. அவர் ரொம்ப நல்லவர், கால் வீரல் மெட்டி இப்போ கரந்தேளா கொட்டுதே, எனக்கு சரக்கடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது, அதான் அப்படி நடந்துகிட்டேன். நான் இதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட், பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். மலரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் திருந்திட்டேன், குடிக்கிறத விட்டுட்டேன். ஐயோ முடியல. ஏங்கா, முதல்ல சரக்கு பார்த்துட்டு போனாரு, அப்புறம் மறுபடியும் ஏன் வந்து சரக்கு கீழே ஊத்துனாரு? முதல்ல அவர் குடிக்க மாட்டார் அதனால போயிட்டார், அப்புறம் திரும்பி வந்து மத்தவங்க யாரும் எடுத்து குடிக்க கூடாதுன்னு அது கீழே ஊத்துட்டு போறாரு. அவரை போய் தப்பா சொல்றேன். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சரக்கெடுப்பியா அடிக்க மாட்டியான்னு சோதிக்கிறதுக்காக நானும் என் தங்கச்சியும் நீ மோட்டார் பைக்ல வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வச்சோம், நீ ஏன் எடுக்காம போன? அப்படியா? அது மட்டமான சரக்கு மலர், அதான் எடுக்காம போனேன். அப்ப திரும்பி வந்து அந்த பாட்டில உள்ள சரக்கு கீழே ஊத்துனியே ஏன்? ஓ, நீ அத கேக்குறியா? அந்த மட்டமான சரக்க வேற யாராவது குடிச்சிட்டு என்ன மாதிரி அவசரப்பட கூடாது இல்லையா, அதான் கீழே ஊத்துனேன். நல்லா ஏமாத்திட்டேன். எல்லாம் எங்க அப்பன் அருணாச்சலத்தால வந்தது. எப்ப பால் குடிய மறந்தனோ அப்ப இருந்து இதுதான் நமக்கு குடி. மகனே சிவகுமார், நல்லா தூங்குட கண்ணு. நானும் தூங்குறேன்.
அழுகாதடா மகன, அழுகாதடா. இங்கே இருந்த பால் பாட்டிலை காணும். இங்கே போச்சு. ஏ செந்தாமரா, எங்கடி வச்ச பால் பாட்டில இங்கே இருக்கா மகனே? இந்தடா பாலக்குடிடா. ஆ பாலக்குடி, ஆ தூக்கடா, தூக்க வரதப்பா. ஐயோ ஐயோ, என் பிள்ளை, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே என்னாச்சு, என்னடா செஞ்சு? ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளைக்கு பால் வாங்க கொடுத்து வச்சிருக்கேடா, நீ நல்லா இருப்பேடா, நாசமா போக. பாலுக்கு பதில போட்ற கொடுத்துட்டேனா? நீ குடிக்கிறம்ல, என் பிள்ளைக்கு ஊத்தி குடிக்கறியாடா? நாளைக்கு வரப்போற துக்கத்தை நினைச்சு ஏண்டி இன்னைக்கு கவலைப்படுற? சாயந்தரம் 7 மணி ஆனா இதே பொழப்பு. சீக்கு வந்து படுக்கும்போது தான் தெரியும். நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி குடிக்குது பாரு. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோமா, அதுதாண்டி முக்கியம். செத்ததுக்கு பிறகு வர்ற சொர்க்கத்துக்காக உசுரோடு இருக்கும்போது நரக வாழ்க்கை வாழ சொல்றியா? சொர்க்கம் மதுவிலே சொக்கு மலகிலே மது. அப்பா சொர்க்கம்னா என்னடுப்பா? ஏதோ இதுதான்டா சொர்க்கம். அப்ப நரகம்? அதோ அதான் நரகம். சிவா நீ இங்கே நிக்க கூடாது, போய் வீட்டு பாடம் எழுது. அப்பா இது என்னப்பா? வெறும் கலருப்பா. ஹலோ, என்ன சொல்லமா? ஆ நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே. இப்போதானே ஊற்றி வச்சேன், சரக்கை காணும். ஒரு வேளை நம்ம தான் குடிச்சிருப்போமோ? அதுதான், குடிக்கிறப்ப வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. செந்தாமர ஒரு ஆம்லேட் போடு. எனக்கு டபுள் ஆம்லேட். எப்படி குடிய விட போறனோ தெரியல. என்னடா சிவா, மலர் உன்னை பார்த்து பயந்து ஓடுறா. அதுக்குள்ள என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீ உன் பைக்கில் வர, அவ ஸ்கூட்டியில் வர, என்னடா இது? ரொம்ப நாளா வண்டி ஓடாம நின்னுச்சா? அதான் சர்வீஸ்க்காக ஓட்டிக்கிட்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் வரலாமே. என்னமோ மறக்கிறேன்னு தெரியுது, அது என்னன்னு தான் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இப்படி சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். இவனோட மொழியே சரியில்லையே. வாடா வெளியே. ஒன்ன எப்படி உன் பேக்ல வாட்டர் பாட்டில் வந்துச்சு? எவ்வளவு நாள் இந்த பழக்கம் உனக்கு? எனக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்ல டீச்சர். உன் பேக்ல எப்படி வந்துச்சு தெரியல டீச்சர். அதான் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்படி எல்லாம் கேட்ட நீ சொல்ல மாட்ட. இதோ வர. உண்மை சொல்லு, சொல்லு. எனக்கு தெரியல டீச்சர். சொல்லுடா. எனக்கு தெரியல டீச்சர். உன் அப்பாட போன் நம்பர் சொல்லு. வணக்கம் டீச்சர். என்ன இதெல்லாம்? மன்னிச்சிடுங்க டீச்சர், நான் தான் குடிச்சிட்டு மீதி பேக் உள்ள வச்சேன். உனக்கு அறிவில்ல, குடிக்கிறதே தப்பு. இதுல வேற குடிச்சிட்டு மீதிய பையனோட ஸ்கூல் பேக்ல வச்சிட்டேன்னு பெருமையா வேற சொல்ற? இப்ப எல்லாம் பிள்ளைங்க கெட்டு போறது ஃப்ரெண்ட்ஸ் எங்களால இல்ல, உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் எங்களால தான். குடிச்சிட்டு மீதிய வைக்க வேற இடமா இல்ல? இவ எடுத்து குடிச்சிருந்த என்ன ஆகுது? கண்டிப்பா அவன் எடுத்து குடிக்க மாட்டான், ஏன்னா அவன் தான் பள்ளிக்கூடத்து போய் திறக்கறதே இல்லையே. நீ பாட்டில் ஒழுங்கா முடிந்தா வாடை வெளியே வந்திருக்காது. ஐயோ முதல்ல வெளியே போயா? ஐயோ ஏன் உள்ள போற? இந்த பக்கம் போ. என் ரெண்டாவது பையனும் இங்கே தான் படிக்கிறான். அவன் பையிலையும் ஒரு கோட்டர் போட்டில் வச்சிருக்கேன், அதையும் நான் எடுத்து. ஐயோ ஐயோ. வணக்கம் ஐயா. எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம் நடத்தலாம்?
கல்லுண்ணாமை அதிகாரத்தை நடத்துங்க ஐயா. திருக்குறள் கல்லுண்ணாமையை பற்றி நாளைக்கு படிக்கலாம், இன்னைக்கு வேற ஏதாவது பாடம் நடத்தலாம். ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற என்னோட அண்ணன் அப்பா பாக்கெட்லேருந்து காசை திருடி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீர் குடிக்கிறாங்கய்யா, அதனால் கல்லுண்ணாமை திருக்குறளையும் நடத்துங்க. சரி, நீ எந்திரிச்சு அந்த முதல் திருக்குறள் படிமா. உட்கப்பலால் ஒளியிருப்ப எங்கே அன்றும் கல்காதல் கொண்டு ஒழுகுவார். உட்கப்படார் ஒளியிழப்பர் கல்லின் மீதும் மதுவின் மீதும் விருப்பம் கொண்டவர் தமக்கென உள்ள புகழ் வலிமை என்ற ஒளியினை இழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். அதாவது மதுவின் மீது விருப்பம் கொண்டு வாழ்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார் தமக்குள்ள புகழினும் ஒளியினை இழந்து விடுவார். உள்ளூற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லூற்றி கண் சாய்ப்பவர். அதாவது மதுவை யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து குடித்து அருவி மயங்குபவர் உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்தி ஆராய்வுபட்டு என்னாலும் சிரிக்கப்படுவர். ஐயா, இதுக்கு பேர் ஒண்டி குடிதானயா? எங்க அப்பாவை எங்க அம்மா ஒண்டி குடி ஒண்டி குடின்னு சொல்லிதான் திட்டுவாங்க, அதான் கேட்டேன். நாளைக்கு என் புள்ளியும் இப்படிதான் சொல்லுவானோ? கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள சரக்கு பாட்டிலா? இவனை திருத்தவே முடியாது. என்ன இவ்வளோ அவசரமா பேக் பண்ற? ஏதாவது விளங்கமா? இவனே போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் பாரு, நமக்கு எதுவும் வேணாம் இன்னும் வேணும். ஏய் எங்கடி போற? ஏய் மலர் மலர் முடியாது. உனக்கு எனக்கு ஒத்தே வராது. போதுமேடா சாமி, வழிய விடு. நீ தனியா அவங்க வீட்டுக்கு போனா ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு என்ன? ஒரே ஒரு தடவை என்ன மன்னிக்க மாட்டியா? இனிமே நீ குடிக்க மாட்டேன், என்ன நிச்சயம்? அம்மா தாயே, நான் சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன். இது உண்மையில சத்தியம், என்ன நம்பு. அந்த பொக்கிசத்தை எல்லாம் இன்னும் பத்திரமா தானே உள்ள வச்சிருக்க? அதானே, இப்ப பாரு. போனால் போகட்டும் போட, போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. டீச்சர், உங்களை பார்க்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு. யாரு தெரியல, வெயிட் பண்றாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் கம் பேக். கீப் குவாய்ட். இதோ இவரு தான். யார் இவர்? மலர், எனக்கு தெரியுதாமா? நான் தாமோ அப்பா மாரிமுத்து. அப்பாவா? குழந்தையா இருக்கும் போது பார்த்ததுமா, இப்போ இந்த ஸ்கூல் டீச்சரை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? இப்போ நான் குடிக்கிறது இல்லைம்மா, 14 வருஷம் ஜெயில் தண்டனை என்னை திருத்திருச்சுமா, நான் தெரிஞ்சிட்டேம்மா. மலர், என்னை நம்பம்மா.
என்னை மன்னிச்சிருமா. உன் வாயால் என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அது போதுமா. உங்கள் அம்மாவுக்கு தான் நல்ல புருஷனாக இருக்க முடியல, ஆனால் உனக்கு நல்ல தாப்பனாக இருப்பேம்மா. என்ன நம்பம்மா. முதல்ல வெளியே போ. அந்த கருமத்தை மட்டும் குடிச்சிடாதப்பா, மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா போயிடும்பா. நான் நம்புறேன், உன் கால வேணும்பா. என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கப்பா. என் பொண்ணு நல்லா இருந்தா அதுவே போதும். நான் வரேன்ப்பா. மலர், உனக்குள்ள இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்கள் அப்பாவை பார்த்து பேசினேன், எல்லா விவரத்தையும் சொன்னார். இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நம்ம சந்தோஷமா வாழலாம், என்னை நம்பு. உன் மேலே சத்தியமா, நம்ம காதல் மேலே சத்தியமா, நான் இனிமே குடிக்க மாட்டேன், என்னை நம்பு. என்னது இது? சும்மா ஒரு ஆறுதல். இந்த பாடுற வேலையெல்லாம் வேணாம். மது மாது, ஒரே ஒரு கால் தான் வித்தியாசம். நான் ரெண்டு காலையும் பிடிச்சி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. கண்டிப்பாக திருந்தியே ஆகணும். நான் குடிப்பழக்கம் இல்லாதவனா மாறணும், அது உன் கையில் தான் இருக்கு. குலதெய்வம் கோயிலில் கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணுனா கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுடலான்னு சொல்லுவாங்க. அதான் உன்னை தேடி வந்திருக்கேன், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இது உன் மேலே சத்தியம். என்ன மன்னிச்சிடு மலர், இன்னைக்கு என்ன விட்டுரு, நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன். ஓம் சுவாமியே. சனமையப்பா, இதை பாருப்பா, உனக்காக 48 நாள் விரதம் இருந்து உன்னை பார்க்க உன் சந்நிதிக்கு வரப்போகிறேன். இந்த 48 நாள் என்னை எப்படியாவது சரக்கடிக்காமல் பார்த்துக்கோ. அப்படி பார்த்துக்கிட்டேன்னா தொடர்ந்து 48 வருஷம் உனக்கு நான் மாலை போடுறேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். சாமியே சனமையப்பா. யாரது? நான் தான் தம்பி, ஐயப்பன் வந்திருக்கேன். ஐயப்பனே என்ன தேடி வந்துட்டாரா? கடவுள் ஐயப்பனா? இல்ல தம்பி, ஹவுஸ் ஓனர் ஐயப்பன். இவர் எதுக்கு வந்துருப்பாரு? போய் கேட்போம். நான் தான் வாடகை போன வாரமே கொடுத்துட்டேன்னு. தம்பி, நான் அதுக்காக வரல தம்பி. சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். 1000 ரூபா கைமாற்று கிடைக்குமா? என்ன உடம்புக்கு? காய்ச்சல் தான். ஓ, உடம்பு அப்படி கொதிக்குது, கையில் காசே இல்லை. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஏண்டா ஐயப்பா, பொண்டாடி உடம்பு சொல்ல வாய்க்குசாது போய் சொல்லேடா. 1000 ரூபா கவிமத்தா கூட அவசர தேவைன்னு சொன்ன வாயத்தில் கொடுக்க மாட்டார் என்ன? உன் வீட்டில் தானே குடியிருக்கிற. ஏய், இன்னைக்கு தான்டா புத்தம் புது சரக்கு கடைக்கு வருது, அது இன்னைக்கே வாங்கி குடிச்சா தானே நமக்கு கிக்கு. நமக்கு முன்னாடி வேற எவனாவது வாங்கி குடிச்சிட்டு அதை நம்மகிட்டே சொன்னா அது நமக்கு தானே அசிங்கம். அதான் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொன்னேன். ஆமாம் ஆமாம், எதையும் சென்டிமெண்ட்டாக கேட்கணும், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும்.
சரியான நேரத்தில் அண்ணனுக்கு கொடுத்து உதவுவீங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் கிளம்புறோம், வா போனோம். ரெண்டாயிரம் பணம் மன்னிக்கணும். சரக்கு புதுசு. புதுசா இருக்கு, எப்போ வந்தாலும் நான் தான் வாங்குவேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். என்ன கேட்க போறாங்க தெரியலையே. என்ன சார், நேத்து தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டீங்க, அதுக்குள்ள கட்டிட்டீங்க? ஏய், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. புது கல்யாணம், சின்ன வயசு வேற, 48 நாள் விரதம் இருக்க முடியுமா? அதுதான். சரி நீங்க போங்க சார், பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சிட போறாங்க. உங்க ரெண்டு பேரையும் கல்லாலேயே அடிக்கணும். இயேசுவே, எப்படியாவது என்ன இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டுடு. குடியால் பிரிந்து கிடக்கும் என் குடும்ப வாழ்க்கையை சரி செய். நானும் என் மனைவியும் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய். இந்த இளைஞனின் வேண்டுகோளை நிறைவேற்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். மன்னிச்சிடுமாலர், இன்னைக்கு என்ன விட்டுடு, நாளில நான் குடிக்க மாட்டேன். இதை உங்கள் நண்பருடைய வலது கையில் கட்டுங்க, உடனே குடியை மறந்துடுவார். வரேன் சாமி. என்ன தம்பி, திரும்பி வந்திருக்கீங்க? இல்லை சாமி, இந்த தாயத்து பலிக்கல, இடது கையில் கட்டினா வலதுகை சரக்கு வாங்க போகுது, வலது கையில் கட்டினா இடது கை சரக்கு வாங்க போகுது. அதனால் ரெண்டு கையிலையும் கட்டுற மாதிரி இதாக தாயத்துந்தா குடிசாமி. என்ன தம்பி, அவன்தான் புரியாமல் பேசுகிறான்னா? நீங்களும் ரெண்டு கையில் கட்டினா மட்டும் இல்லை தம்பி, உடம்பு பூரா தாயத்தை கட்டினா கூட உன் ஃப்ரெண்டு திருந்தவே மாட்டான். எழுந்து போங்க. இன்ஷா அல்லாஹ். குடிய விடுறதுக்காக குலதேவன் கோயிலுக்கு போனேன், கோட்டரை வச்சு கவுத்துட்டாங்க. ஐயப்பனுக்கு மேலே போட்டேன், ஹவுஸ் ஓனர் ஐயப்பன் வந்து கெடுத்துட்டான். சர்ச்சுக்கு போனோம், பழரசத்தை கொடுத்துட்டு பஞ்சர் ஆக்கிட்டாங்க. அல்லாவை தேடி போனேன், எனக்கு நானே குள்ளா போட்டுக்கிட்டேன். நாட்டு மருந்து கூட சட்டு சுட்டுடிச்சு, நம்பிக்கையே போச்சு. இனிமே குடிய விடவே முடியாது. இனிமே மலர்கிட்ட சென்டிமெண்ட்டாக முயற்சி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுவோம். மலர், எங்கே இருக்க நீ? மலர், ஓ கிச்சனில் இருக்கியா? ஓகே ஓகே, இதோ வந்துட்டேன். மலர் குட்டி, மலர் குட்டி, என்னம்மா பண்ணுற? ஸ்கூலு விஷயமா டவுனுக்கு போயிருந்தேன். அப்படியே உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கேன்னு. நான் சொன்னது என்னாச்சு? என்ன மலர், நான் எவ்வளோ ஆசையா முதல் முதல்ல உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னியோட ஒரு மண்டலம், 48 நாள் ஆயிடுச்சு. ஏ சரக்கோட வாடை கூட என் மேலே படாமல் பார்த்துக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை தெரியுது, நான் குடிய விட்டுட்டேன். உனக்கு நம்பிக்கை தெரியறது இப்ப முக்கியம் இல்ல,
எனக்கு நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் புடவை வேண்டாம், கர்சீஃபை வாங்கி கொடுத்தாலும் அது கட்டிக்கிட்டு வந்து உன்னால நிப்ப. என்னது, கர்சீஃப் கட்டிட்டு வந்து நிப்பியா? என்ன யோசிக்கிற? இல்ல, நீ கர்சீஃப் கட்டிக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒன்ன குடியையும் விட முடியல, சென்டிமெண்ட்டாகவும் மலரோட மனசில் இடம் பிடிக்க முடியல, சூழ்ச்சியும் பண்ணுறோம் அதுவும் முடியல. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்கூட்டி இருக்கு, ஸ்கூட்டியில் காற்று பிடுங்கி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவள் பஞ்சர் ஆகிடுவா. இப்போ என்ன பண்ணுறேன் பார். இப்ப என்ன வில்லங்க பண்ணிருப்பானோ தெரியல, பாத்துக்கலாம். ஸ்கூல் கிளம்பல? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ, என் வண்டியில என் கூட வந்துரு. என் வண்டியில ரெண்டு டைலையும் ஃபுல்லா காத்திருக்கு. என்ன ரோட்ல ஒரு வண்டியும் காணும்? யார் இப்ப போன் பண்றது? பாயாசம் குடிக்க போகும்போது தான் கரெக்டா பால்டாயில் ஊத்துவானுங்க. வேற வழி இல்ல, ரவியா பைக்ல தான் போய் ஆகணும். ஹலோ ஹலோ, பாட்டி எங்க வாங்க. என்னமா, எங்க போறீங்க? யாரோ என் போன் அட்டென்ட் பண்ணடா. எங்க கடிக்கு போறமா? வாங்க பைக்ல போலாம். சரிமா. காலையில இருந்து 100 பேத்துக்கு போன் பண்ணிட்டடா, ஒருத்தன் கூட அட்டென்ட் பண்ணல. நீ தான்டா அட்டென்ட் பண்ண. இதுதான் மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. ஓகே மச்சான். சித்திரம் போல் இருக்க சொல்லு. இப்படி டக்குன்னு கேட்டாக்க எப்படியாவது பாடு. ஜீரோ ஆகி போன ஐசு நீ வைக்கிற ஜேஜே கூட சொல்லுவ. இங்கிலீஷுக்கு தமிழ் மேல காதல் வந்துருச்சு, புது ராகம் பிறந்தாச்சு, ABCD அவோட ஜோடி சேர்ந்துருச்சு, புது பாட்டு கிடைச்சாச்சு. வண்டியில ஏற சொன்னது அவங்க போனா? அவன் அப்பவே ஆட்டால் போயிட்டா. ஐயோ, சரி நீ எங்க போற? அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போறேன். திரும்பி பார்க்காம போ. பாதியில் இறக்கி விட்டுட்டு போறியே. உன் பைக்கில் உன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஏறவே மாட்டான். பாதியார் தம்பி, உன் முகமே சரியில்லையே. மலர் உங்ககிட்ட முரண்டு பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். தம்பி, ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், என்னத்தான் நீங்க இந்த மாட்டில் ஆடி கறந்தாலும் பாடி கறந்தாலும் பால் வரவே வராது. ஏன்னா இது களமாடு. அடடா, மாடு மாறி போச்சு. தம்பி, இந்த சுந்தரி பசு மாட்டுல மட்டும் இல்ல, காளை மாட்டுலயும் பால கறந்துருவா. முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட ஆம்பளையா நடந்துக்க. இப்படியே போனா நம்ம பொழப்பு பாலாயிடும். இதுக்கு ஒரு முடிவு இமீடியட்டா கட்ட வேண்டியதுதான். பால்காராண்டி ரொம்ப சிங்கப்பட்டுட்டாங்க.
இப்ப கலக்கறம் பார். ஏன் ஒரே மயக்கமா இருக்கு? என்ன நாட்டம் போட்ட, இப்ப என்ன பண்ற பாரு. மயக்க மருந்துக்கு மட்டும்தான் மயங்குயா நீ? இந்த நேரத்துல போய் உச்சா வருது. எதோ நாள் அடக்கலாம், இதை அடக்க முடியாது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு வாய்ப்பா நழுவ விடக்கூடாது, எப்படியாவது முடிச்சிடணும். ஐயோ 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 ஐயோ, ஆட்டோமேட்டிக் லாக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சா? இதே மாதிரி எல்லாம் நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சாவி வேற உள்ள மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணலாம்? பாத்ரூம்ல வலிக்கி வந்ததுனால கைலி மாத்திட்டோம். அதே மாதிரி பூட்டு லாக் ஆனதுனால பொண்டாட்டியை மாற்ற முடியாது. அதே பொண்டாட்டி தான், ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட்டியே தீரணும். ரைட், பூட்டாதான் உடைக்க முடியல, ஜன்னல உடைச்சிடுவோம். சரி, அடுத்த ஜன்னல பார்ப்போம். வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டுங்கண்ணா, ஜன்னலையுமா ஸ்ட்ராங்கா கட்டுவானுங்க. ஃபோட்டோவில் மட்டும்தான் ஜோடி சேர முடியும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் முடிய மாட்டேந்தே, இந்த கடைசி ஜன்னலையும் பார்த்துருவோம். கடைசியில் கை தான் தெரியுது. டண்டக் 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 டண்டக். என்ன வாத்தியார் தம்பி, நடுராத்திரியில சுத்தலையும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறீங்க? உங்க மூஞ்ச பார்த்தாலே கூட்டுதான் பிரச்சனைன்னு கன்ஃபார்மா தெரியுது. போயா. என்கிட்ட இருக்கு, ட்ரை பண்றீங்களா? யோ போயா போயா. நம்ம நல்லது தானே சொன்னோம். இவன் என்ன, இவன் பொண்டாட்டி நம்ம தப்பா சொன்ன மாதிரி இந்த விரட்டு விரட்டுறான். எப்பவுமே புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணும், இந்த சோப்பு மாதிரி. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா சோப்பு தேயறது மட்டும் இல்லாம துணியும் சேர்ந்து கிழிஞ்சிடும். வாழ்க்கையும் சோப்பு போடுற மாதிரி தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக ஆக்கண சோத்தை ஆற போடக்கூடாது. பசிச்ச வயிற்றுக்கு சோறு சூடாக இருந்தா என்ன, பழசாக இருந்தா என்ன? பார்த்துமா, வாதியார் பாதம் மாறி போயிட போகிறாரு. அப்புறம் நீ வாழ்க்கை பூரா பட்டினியாகவே வாட வேண்டியது இருக்கும். வந்துட்டா பெரு புத்திமதி சொல்ல, இவ கதையே பெரிய கதை. என் கூட பிறந்த தங்கச்சி தான் இவ. என் பிள்ளைய பார்த்துக்க வந்தவ, என் புருஷனுக்கே 2 பிள்ளைய பெற்றுக்கிட்டான். பார்த்துமா, இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. அவங்கவுங்க பொருளை அவங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். இன்னைக்கு கன்ஃபார்ம். அதனால தான் ஆடுற அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஏய் மலர், ஏய் மலர், கட்டில் படுத்தா எட்டி எட்டி பார்க்குற என்னை பெட்டு திரையில போட்டு படுத்துருக்கியா? பாதுகாப்புக்காக பக்கத்து வீட்டு குழந்தைங்கெல்லாம் கூட படுக்க வச்சிருக்கியா? இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உன் ஆட்டம் க்ளோஸ். உன்ன நான் என்ன பண்ண போற பார். ஏய் ஏய், யாரா நீ? ஏய் ஏய், பொறுக்கி ராஸ்கல். ஏய் புடா. என்ன ஏய் புடா, ஏய் போடா. ஏய் கம்னாடி. Thank you.
நாள் திருடேன் ஒரு நாள் குருடேன் ஊர் சிரிக்குது பாரு மதுவால் மானோ மரியாதை காதுல பறக்குது பாரு அந்த யமனுக மட்டும் தெரியுது எவர் முகத்தில் இனி விழிப்பது அந்த யமனுக மட்டும் தெரியுது எவர் முகத்தில் இனி விழிப்பது திருட்டு பூனை பதுங்க இப்போ இடம் தான் தேடுது நீல நரியின் சாயம் இன்று விழுக்க போகுது பல நாள் திருடன் ஒரு நாள் குருடன் ஊர் சிரிக்குது பாரு ஊருக்குள்ள திருட நுழைஞ்சிட்டானா புடிடா 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 காத்துல பறக்குது பாரு மாடு கோழிய போல இவனுவானா குடியால் இன்று கெட்டு போய் குட்டிச்சவரானா தவறு செய்யும் போது கடவுள் உன பாக்குறான் கண்டன உனக்கு தரும்போது நீ அவனை பாக்குற பாடம் நடத்தி விட்டு பரீட்சை வைக்குது அனுபவம் பரீட்சை வைத்து விட்டு பாடம் நடத்துது அறிவு பாடம் நடத்தி விட்டு பரீட்சை வைக்குது அனுபவம் பரீட்சை வைத்து விட்டு பாடம் நடத்துது நீண்ட தூரம் போனாலும் நீ திரும்பி விடு தவறான பாதையில் நீ வருந்தி விடு திருந்தி விடு என்ன சிவா சார் நீங்களுமா திருடனை துரத்துறீங்க ஆமா ஆமா நில்லுங்க சார் இன்னைக்கு பக்கத்து வீட்டுல புகுந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டுல புகுந்துவான் இப்ப இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட விடாது வாடா போறான் நல்ல வேலை நம்ம தான் இந்த திருடனை யாரும் கண்டுபிடிக்கல பல நாள் திருடன் ஒரு நாள் குருட ஊர் சிரிக்குது பாரு மதுவால் மானோ மரியாதை காதுல பறக்குது பாரு பல நாள் திருடன் ஒரு நாள் குருட ஊர் சிரிக்குது பாரு மதுவால் மானோ மரியாதை காதுல பறக்குது பாரு குட்டி போட்ட பூனை மாதிரி பெட்ரூமே சுத்தி சுத்தி வருவாரே இன்னைக்கு என்ன பார்த்து எங்க போனாரு ஒருவேளை மொட்டை மாடியில நின்னு எட்டி எட்டி பாக்குறாரோ பாத்துருவோம் இப்படி மறுபடி குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறியே நீ நல்லா இருப்பியா என்ன இப்படி பண்ண என்ன மறுபடி குடிச்சிட்டு வந்த பேசாத என் வாழ்க்கை நாசமாக்கிட்டே கையெடு இனிமே என் வாழ்க்கையில நீ வரவே வராத வாக்குட மறுபடியும் வாழ நினைச்ச பாரு செத்தாலும் என் முகத்துல நீ முடிக்காத யார்கிட்ட மறுபடியும் சத்தியம் பண்ற மலர்
ஐயோ ஐயோ, என்னம்மா கோயிலுக்கு வந்து மனுஷன் காலால் ஊற? என் கண்ணுக்கு நீங்க சாமியா தான் சார் தெரியுறீங்க. ஏன்? அன்னைக்கு என் குழந்தை கிணத்துல விழுந்த போது நீங்க தான் சார் காப்பாத்துனீங்க கடவுள் போல. ஓ, அதுவா? சரி சரி, கோயில்ல மட்டும் இல்லம்மா, வேற எங்கனாலும் சரி, மனுஷங்க காலில் மட்டும் விழக்கூடாது. போய் சாமியை கூப்பிடு. நல்ல வேலை இருட்டு நம்மளை காப்பாத்திருச்சு, இல்லைன்னா தூக்கில் தான் தொங்கிருக்கணும். ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன்? நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை விட்டா எனக்கு வேற யார் யார் இருக்காங்க? குடிச்சு குடிச்சு குடல் வேகிறது மட்டும் இல்லாமல் நீ குடிச்சிட்டு பண்ணுற சேட்டையால் உடம்பும் வெந்து புண்ணாகுது. அந்த பொல்லாத குடி வேண்டாயா? முடியலம்மா, நீ அடிச்சு பார்க்குற, ஊர்க்காரங்களும் அடிச்சு பார்க்குறாங்க, என்னால் தான் குடிய மறந்து இருக்க முடியலம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த ஜென்மத்திலேயே நான் திருந்த கடவுள் ஒரு வழி சொல்லுவார். அப்படி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது குடிக்காம நல்ல புருஷனா உன் கூட இருப்பேன். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? கண்டிப்பா நீ குடிய மறக்கிறனால சீக்கிரம் வரும், நீ ஒன்னும் கவலைப்படாத. குடிக்காதேன்னு சொன்னது ஒரு குத்தமா? குடி வெறியில அவளை அடிச்சு கொண்டு விட்டான் பாவி பய. தானு தூக்குல தங்க இப்படி தற்கொலை பண்ணிட்டானே. இந்த சாவு ஒவ்வொரு குடிகாரனுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். எவன் திருந்த போறான்? இந்த சாவுக்கு வந்த ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு தான் கும்மாள் அடிக்க போறானுங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது மலர்? போதும், மரியாதை வெளியே போயிடு, இல்லனா போலீஸ கூப்பிட்டு அசிங்கப்படுத்துருவேன். இது நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ், எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு. அம்மா பாத்துவாமா? என்ன கிளம்புறாரு? என்ன தம்பி, மலரை கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? என்ன எதுவுமே பேசாம போறாரு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஒரு நாள் இப்படி போக மாட்டாரு. என்னம்மா ஒன்றும் புரியலையே. இருமா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாத்துமா. உங்களுக்கு இது தேவையா இந்த வயசுல? அதுவும் உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல ஒரு கிட்னியை தானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் யாருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தையோட ஓடி போன உங்க குடிகார புருஷனுக்காக இந்த 15 வருஷத்துல ஒரு நாளாவது இந்த வீட்டை எட்டி பார்த்துருப்பாரா? இல்ல
இவ பெரிய பொண்ணு அனுப்பு கூட அவர் வந்து பார்க்கல. அது மட்டுமா, என்னோட 8 வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு அம்மாவா இருக்கீங்க. சோனியா எப்படியோ அப்படித்தான் என்னையும் பாத்துக்கிறீங்க. ஆனா சோனியாவோட அப்பா அதான் உங்க வீட்டுக்காரர். உங்களுக்கு நான் தப்பான வழியில பிறந்ததாகவும் அதனால தான் என்ன நீங்க வளர்க்கறதாகவும் கதை கட்டி விட்டார். அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் கிட்னி தூக்கி கொடுத்துட்டு வரீங்க? படிச்ச டீச்சர் தானே நீங்க, இன்னும் ஏன் பழைய பஞ்சாங்கத்தே புரட்டிக்கிட்டு இருக்கீங்க? குடிச்சதால தானே கிட்னி கெட்டு போச்சு, செத்த சாகட்டுமே. யாருடைய செத்த சாகட்டும் சொல்ற? அவர் என் புருஷன். என்ன இங்க மாறி போச்சு? டீச்சர் என்ன கொம்ப அமலைச்சிருக்கு? புருஷன் குடியாருனா கொல்லக்காரனா இருந்தா கூட ஒரு பொண்ணு மன்னிச்சிருவா. ஆனா தம் புருஷன் வேறொருத்திய தேடி போறத எந்த பொண்ணும் மன்னிக்க மாட்டாதான். அதுக்காக நாம அப்படி நடந்துகிட்டா என்ன? என்ன பின்ன சொல்ற? அந்த ஆள் உயிர் பிச்சை கேட்டு நிக்கும் போது என்னால என்ன பண்ண முடியும்? என் புருஷன் இல்ல, வேற யாரு வந்து இப்படி ஒரு உதவிய கேட்டிருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன். இப்படி நான் நினைக்கலனா நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்திருப்ப? இத பார், புருஷன் நல்லவனோ கெட்டவனோ அவங்க தாலி கழுத்துல தொங்குனாதான் வாழ்க்கை. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தான் கயிறுல தொங்கும். அனுசரிச்சாதான் வாழ்க்கை, இல்லைனா கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தனி மரமாதான் நிக்கணும். புரிஞ்சுக்கோ மல. கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள பாத்தியா டைவர்ஸ் நோட்டீஸ். கருத்து வேறுபாடா? டைவர்ஸா? இதுங்களுக்கெல்லாம் என்ன கருத்தோ என்ன வேறுபாடோ ஒன்னும் புரியல. சரி, மலர்கிட்ட இதை பத்தி நீ எதுவும் கேட்டுக்க வேணாம். சரிம்மா. அவரோட உடம்ப ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அவரோட சிறுகுடல் ரொம்ப மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமாக மதுபழக்கம் உள்ளவங்களுக்கு தான் வரும். இவர் இப்போ 2 மாதத்துக்கு மேலே மதுபழக்கத்தை விட்டுருக்காரு. இவருக்கு மதுபழக்கம் இருக்கு தானே? ரொம்ப வருஷமா. அவரை ஏன் குடிக்க விட்டீங்க? அவரு குடிக்கிறது யாருக்குமே தெரியாது, குடிச்சுதான் காட்டிக்கவும் மாட்டார். எனக்கு கூட இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். இப்போ ஆல்கஹாலில் நஞ்சு போன குடல் பகுதியை ஆப்ரேஷன் பண்ணி நீக்கணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்து கொண்டு வந்து விட்டுரும். ஆப்ரேஷன் ரெடி பண்ணிடலாமா? ஓகே டாக்டர். சார், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஏம்மா, நான் டாக்டர்மா, கம்பவுண்டர் இல்லை. இனிமே குடிக்காம பார்த்துக்க. Hey!
ஏய் மலர், ஏய் ஏய் ஏய், என்ன மலர், இந்த மாமன் சுரேஷ சுத்தமா மறந்துட்டியே? என் அம்மா அதான் உன் அத்தை எவ்வளவோ சொன்னாங்க, கேட்டியா? உன் மாமன் சுரேஷுக்கும் உனக்கும் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை ஒரு துரும்பு கூட எடுக்க விட மாட்டேன். கடைசியில் அந்த சொத்தைய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயில் கோலம் ஆஸ்பத்திரின்னு சுத்திட்டு இருக்க. சுரேஷ் வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் மாமன் மாதிரி கல்யாணம் தான் என்ன பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் நைட் அது என்கூட வச்சுக்கலாம்ல. ஏய் ஏய் பாரு ஆம்பளே, ஏய் வாடவில்ல சுரேஷ், வேணும் அவர் விட்டுடு, விடுன்னு சொல்றல, விடு அவரு, ஏய் விட்டுடு, ஏய் சுரேஷ் அவரு விடு, இப்போ ஹாஸ்பிடல் இருந்து டிஸ்சார்ஜ், ஏய் அவரு விடு, ஏய் 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 ஏய். சுரேஷ் தேவி நம்ம பிரச்சனை பண்ணாத, அவரை விட்டுனே சொல்றல, விட்டுறியே இல்லையாடா. என்னையா சொத்த பையன் சொல்ற நீ? ஏதோ நீ என் மனைவிக்கு அத்த பையங்கிறதெல்லாம் சும்மா விடுறனா? இல்லை நீ இங்கே செத்த பையனா இருப்ப, யார்கிட்ட என்ன பேச நீ? நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்க அப்பா எங்க அம்மாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி ரவி அண்ணா சமர்த்தனியை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ம லைஃப்லயே நடந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னப்பா அதுக்குள்ள சரக்கு தந்துருச்சு? தீந்து விடுச்சா? நான் கிளம்புறேண்ணா. என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போகலாமா? இல்லைண்ணா, டைம் ஆகுது, வீட்டில் அம்மா தேடுவாங்க. நீ யாரு எவரோ எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, உன்னை சாப்பிடாம அனுப்புறது தப்பு. அண்ணி மீன் குழம்பு வச்சிருக்கா, சாப்பிடாம விட்டுருவேண்ணா. என்னை விடுங்கண்ணா, நான் கிளம்புறேண்ணா. ஏய் வாப்பா, பரவாயில்ல வாப்பா. வரலண்ணா. டேய் வாடா. சரி வர வர, சாப்பிடாம விட மாட்டேன் பாப்பா. ஆ ஆ ஏய் பாத்து. ஆ ஆ என்ன நீ பார்க்குற? ஆ தம்பி, எனக்கு வேண்டியவன் ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு எடுத்து வை. ஏயா, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், நீ சொன்னே ஆசை ஆசையாக மீன் குழம்பு செஞ்சு வச்சா, இப்படி குடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கிய, நல்லாவா இருக்கு? தம்பி, குழம்புல பெட்டர் மீன் குழம்பு, அந்த மீன் குழம்பு வைக்கிறதுல பெட்டர் என் பொண்டாட்டி தான். நீ நல்லா சாப்பிடு. Yeah.
ஐயோ, இப்படி பண்ணிட்டியாடா போன அநியாயமா கொல்லிட்டேனே. ஐயோ, படிச்சு படிச்சு சொல்லியே நான் கேட்டடா. ஓசி குடிக்க ஆசைப்பட்டு ஒன்னையே எழுந்துட்டேன். சொல்டா, என்ன மன்னிச்சிடுற? குடி போதில நானே என் பொண்ணிய கொண்டுட்டா. டேய், என்னடா சொல்ற? இத ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேனா? ஐயோ, தயவு செய்து இனிமேல் நீ குடிக்காதலாம். என்கிட்ட மறைக்காதடா, நீ குடிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரனை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? என்ன, நான் குடிச்சிட்டு தெருல உருளுவேன், நீ குடிச்சிட்டு ஸ்டெடியா இருப்ப, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ எங்க சரக்கு வாங்குற, எப்படி குடிக்கிற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா. வேணாண்டா, தயவு செய்து குடிக்கிறத விட்டுடா பிளீஸ். உனக்கும் மலருக்கு இதனாலதான் பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும். மலரோட சந்தோஷமா குடும்பம் நடத்த வழியை பாடுறான். நான் தான் குடியால என் பொண்டாட்டிய கொண்டுட்டேன், நீயும் மலரை கொண்டுடாவா? வேணாண்டா, என் சமர்த்தி இல்லாத உலகத்துல என்னால தனியா வாழ முடியாது. சொன்னா கேள்றா, அப்படி எல்லாம் பண்ணாதரா. தயவு செய்து வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கடா. ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பல பேரும் பல விதமா பேசுவாங்க. நான் குடிக்கிறதால எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வாய் தகராறு வந்து அவளை அடிச்சு கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிட்டுதாவே ஊர் நம்பட்டும். நீ வரத்துக்குள்ள நான் என் சமர்த்தினிக்கிட்ட போய் சேர்ந்திருப்பேன். உயிரோட இருக்கும் போது என் சமர்த்தினிக்கு இருந்த நல்ல பேரு அவ செத்த பிறகு கெட்டு போக கூடாது. தயவு செய்து இந்த விஷயம் சொல்ல கேளுடா. பாத்துக்கோலாம், அவசரப்படாதரா, நான் வந்துடுறேன். சொல்ல கேளு. ஏய் ரவி, வேணாண்டா. டேய் டேய் ரவி, ரவி, ஏ ரவி, டேய் டேய், ஏ ரவி, எங்கடா இருக்க? ஏ ரவி, ஏ ரவி, ரவி, என்ன இதெல்லாம் பட்டதெல்லாம் போதாதா? மறுபடியும் முதல்ல இருந்தா? நீ என்ன லூசா? எடிதெல்லாம்
போய் நான் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரம் எடுத்துட்டு வா. அந்த இங்கிலீஷ் மாத்திரை மருந்தெல்லாம் நே தொட முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த இங்கிலீஷ் காரனோட மது தான் உனக்கு மருந்து. ஓகேவா? இப்போ இத மூணு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும். அடுத்து வாரம் ஒரு தடவை, அதுக்கடுத்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை, ஆறு மாசத்துக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கணும்னு டிவியில சைக்காலஜி டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னது சைக்காலஜி டாக்டர் சொன்னாரு? ஒன்றும் புரியலையே. குடி போதைக்கு அடிமையானவங்க திடீர்னு குடி எடுத்துனா உயிருக்கே ஆபத்து வருமா? இதை பார், இனிமே இதை குடிச்சிட்டு நூறு வருஷம் குடிகாரனா உன் கூட வாழ்றத விட ஒரே ஒரு நாள் குடிக்காம நல்லவனா வாழ்றதையே பெருமையாக நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, தீர்காயுஷா நம்ம வாழலாம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். இதெல்லாம் ஓகே. இது என்னது? இது புளிப்பு மிட்டாய். நீ சரக்கடிச்சா அந்த வாடைய மறைக்கிறதுக்காக புளிப்பு மிட்டாய் தான் சாப்பிடுவேன். அதுக்கு தான் இது. எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கியா? எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்க. இப்பவே இப்பவே செத்து போறண்டி ஒன்னு.